ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சென்டென்ஸ் பேட்டன்ஸ் சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் திஸ் இஸ் வீடியோ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரூம ஹாஸிட் தேட் பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்ப் நம்ம பயன்படுத்த போகிறோம் எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் Rumor has it தேட் ஹீ இஸ் கோயிங் டு கெட் டிவோர்ஸ்ட் அவன் விவாகரத்து செய்ய போரான்னு பேசிக்கிறாங்க ஸோ பேசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு வதந்தியாக அவங்க பேசிட்டு பரப்புராங்க பரப்புகிறாங்க ஸோ has it தேட் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த மீனிங் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரூம ஹாசிட் தேட் தேர் கோயிங் டு கெட் மேரீட் அவங்க கல்யாணம் செய்ய போகிறதாக வதந்தியாக பேசிக்கிறாங்க இல்லைனா செய்ய போகிறதா பேசிக்கிறாங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் டூ பேட் தேட் பக்கத்தில் சப்ஜெக்ட் ஒர்க் எக்ஸாம்பிள் இட்ஸ் டூ பேட் தேட் ஷி லாஸ்ட் ஹர் ஜாப் அவளுக்கு வேலை போனது ரொம்ப வருத்தமான விஷயங்க ஸோ ரொம்ப வருத்தமான விஷயம் அது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இட்ஸ் டூ பேட் தேட் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் இட்ஸ் டூ பேட் தேட் ஹி டசன் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் தன்னோட அப்பா அம்மாவை அவன் கவனிக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயங்க நீங்களும் நெக்ஸ்ட் ஒன் ஹவு ஆஃபன் டூ யூ ஒன் இது எப்படி பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் பாருங்க ஹவ் ஹாஃபன் டூ யூ மீட் ஹிம் இன் வீக் ஒரு வாரத்தில் எத்தனை தடவை அவனை பார்ப்பீங்க ஸோ ஹவு ஹாஃபன் ரொம்ப சிம்பிளாக நமக்கு எத்தனை தடவை கிடைச்சிடும் இதை வந்து நம்ம ஹவு மெனி டைம்ஸ்னு ரொம்ப இழுத்து சொல்ல வேண்டியதில்லை ஹவு ஹாஃபன் போது ஈஸியாக இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஹவு ஹாஃபன் டஸ் ஷீ கம் ஹியர் இன் அ மந்த் மாதத்தில் எத்தனை தடவை அவன் இங்கே வரா ஸோ இந்த மந்த்துன்னு போடும்போது ஒரு மாதத்தில் இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் எனி சான்ஸ் டு வேர்ப் ஒன் எப்படி பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் இஸ் தேர் எனி சான்ஸ் டு கன்வின்ஸ் ஹிம் அவனை ஒத்துக்க வைக்க இல்லைனா சம்மதிக்க வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா

Verb 1 நம்ம போட போகிறோம் ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் தெர் இஸ் nothing ஷீ கே நாட் பாருங்க சப்ஜெக்டுக்கு பதிலாக ஷீ போட்டிருக்கோம் Cannot அப்படியே வந்திருச்சு. பிறகு do. There is nothing she cannot do. அவளால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் தெர் இஸ் nothing they கே நாட் அக்கம்ப்ளிஷ் ஸோ so, இங்கே subject பதிலாக they போட்டிருக்கோம் Cannot அப்படியே வந்திருக்கு Verb 1 accomplish அவங்களால சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை ஸோ இந்த பேட்டர்னில் நிறைய சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அது ஃபேமிலியர் ஆகிடும் ஓகே லாஸ்ட் ஒன் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் பக்கத்தில் verb கூட ing நல்லா கவனிங்க எக்ஸாம்பிள் I ஸ்பெண்ட் a lot of time cooking குக்கிங் ஸோ குக்குங்கிறது ing சேர்த்துருக்கிறோம் குக்கிங் சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணுறேன் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் குக்கிங் இப்போது subject மாத்திரம் ஐக்கு பதிலாக he போடுறோம் அதனால spends ஆகுது எஸ் சேருது He spends a lot of time playing video games Video games விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுறான் இப்போது டென்ஸும் நம்ம மாற்ற போகிறோம் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் தெய் ஸ்பெண்ட் பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் அ லாட் ஆஃப் டைம் வாட்சிங் மூவிஸ் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பாஸ்ட் டென்ஸ் ஸோ நீங்கள் டென்ஸும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சேலஞ்ச் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் ஃபஸ்ட் ஒன் அவன் வெளிநாடு போகிறான்னு வதந்தி பேசிக்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் வருஷத்துக்கு எத்தனை தடவை உனக்கு சம்பள உயர்வு கிடைக்குது கீழே உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் அவங்க பிரிஞ்சு போனது ரொம்ப வருத்தமான விஷயங்க ஸோ கீழே உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் சப்ஜெக்ட் ஒர்க் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் அதை திரும்ப செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் வெட்டி பேச்சு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுறாங்க ஸோ கீழே உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது யூ கேன் ட்ரை ஸோ நீங்கள் விரும்புனா உங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸில் போடலாம் நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக கமெண்ட்ஸில் போடுறீங்க ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் தேங்க் யூ